யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10 நாம் முதலாவது எடுத்து வாசித்து பார்க்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். இங்கே ஆண்டவராகிய இயேசு, நான் யார் என்று சொல்லும்போது இன்னொருவனை நமக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கிறார். நான் யார், இயேசு யார், உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், உங்களுக்குள் இருக்கிற ஜீவன் பரிபூர்ணப்படுறதுனா என்னது, நித்திய நித்தியமாய் நீங்கள் வாழவும் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். சரி, இன்னொருத்தனை இயேசு அடையாளம் காட்டுகிறார், அவன் பெயர் என்ன, திருடன். அவன் பெயர் என்ன, திருடன். ஆகவே இந்த நாளின் செய்திக்கு தலைப்பு திருடன் ஜாக்கிரதை. திருடர்கள் ஜாக்கிரதை, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா எத்தனை திருடர்கள் சேர்ந்தாலும் இந்த ஒரு திருடை மாதிரி என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது, அவ்வளவு கில்லாடி திருடன். நீங்க திருடர்கள் ஜாக்கிரதை என்று குற்றாலம், கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்கள்ல எழுதி போட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். பார்த்துருக்கீங்களா, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? உடனே என்ன யோசிப்பீங்க, ஆ பர்சு பத்திரமா இருக்கா, சூட்கேஸ் பத்திரமா இருக்குதா, பொருட்கள்லாம் பத்திரமா இருக்குதா, யோசிப்போமா? ஆமாம், இந்த எக்மோர் சென்ட்ரல் போன்ற ரயில் நிலையங்கள்லாம் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அங்கே அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லுவாங்க, யாராவது பிஸ்கட் கொடுத்தாதீங்கன்னா கொடுத்தாங்கன்னா என்ன செய்யாதீங்க, வாங்கி சாப்பிடாதீங்க. இலவசமாக எந்த பொருளும் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு தெரியாத எந்த நபர்கிட்டையும் நீங்கள் எதுவும் வாங்காதீங்க. உங்களுக்கு தெரியாத ஆட்கள்கிட்ட உங்கள் பொருளை பார்த்து கொள்ளும்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியாத ஆட்கள்கிட்ட உங்கள் பிள்ளைகளை கொடுக்காதீங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரியான பொதுவான இடங்களில் அநேக திருடர்கள் இருக்கிறார்கள். ஆகவே திருடர்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாமும் பயணம் செய்யும் போது நம்முடைய பொருட்களை மிகவும் பாதுகாப்பது உண்டு. நைட்டு நம்ம தூங்கும்போது ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை போய் பூட்டை இழுத்து பார்த்து நல்லா தான் பூட்டியிருக்கிறோமா அப்படின்லாம் நம்ம சோதித்து பார்க்குறோம். சில பேர் திருடர்களிடத்திலே உங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கலாம். யாருக்காவது அந்த மாதிரி அனுபவம் இருக்குதா? எனக்கு ரொம்ப அப்படிலாம் அனுபவம் கிடையாது. ஆனால் ஒரு நாள் நிர்பந்தமான சூழ்நிலையில் சிக்கினேன். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு, இப்போ மதுரைக்கு நான் புக் ஸ்டாலுக்கு போவேன். அப்போ அளவாக தானே காசு கொண்டு போவோம். நான் சுற்றி மதுரையெல்லாம் சுற்றி முடித்த உடனே கடைசியாக கோரிப்பாளையத்துலேருந்து ஏறுறேன். அந்நேரம் என் பையில் 50 ரூபா இருந்துச்சு, ஒரே ஒரு 50 ரூபா தாள். நான் மாட்டு தவணையில் போய் அங்கே சாப்பிட்டுட்டு, அந்நேரம் 25 ரூபா என்னமோ சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரும்ப 20 ரூபா டிக்கெட் இருக்கும் அங்கே மதுரையிலேருந்து சிவகாசிக்கு, அதில் நான் வரணும். ஸோ வெறும் ஒரே ஒரு 50 ரூபா தாள் என் பைக்குள்ளே இருக்குது. அன்றைக்கி வேறு எந்த வசூலுமே கிடையாது. சுக்கோரிப்பாளையத்தில் ஏறி அந்த பஸ் அப்படியே கோர்ட்டு பக்கம் போகும்போது டிக்கெட் எடுக்கிறதுக்காக 1 ரூபாயை பார்க்குறேன், 1 ரூபாயை காணோம். அப்போ தான் ஏறும்போது 1 ரூபா இருக்குது, ஏறி இங்கிட்டு போனவொடனே 1 ரூபாயை காணும். அப்போ தான் சொன்னாங்க, அந்த பின்வாசலில் ஏறுறோம்ல, ஏறுற பின் சீட் இருக்குல்ல, அங்கே இப்படியே அங்கே ஒரு தடுப்பு வச்சுருப்பாங்கள்ல, ஆமாம், அதில் இப்படி ரெண்டு கையை வச்சுக்கிட்டு ஆள் உட்காந்துருக்குமா. நம்ம ஏறும்போது நம்ம ஏறுறது தானே பார்ப்போம், அழகாக அந்த ரெண்டு கையை உள்ளே விட்டு தூக்கிடுவாங்கலாம். நமக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சால் நம்ம செஞ்சுருப்போம். ஸோ ரொம்ப நிர்பந்தமான சூழ்நிலை. இப்போ டிக்கெட் எடுக்காமல் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கோர்ட்டில் நிறுத்தினான், டப்புன்னு இறங்கிட்டேன் நான். இறங்கினா எங்கே போக, திரும்ப நடந்தே வந்தேன் வேர்ட் ஆஃப் கிரைஸ்டுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்ககிட்ட என்னுடைய நிலைமையெல்லாம் சொல்லி, ஒரு 50 ரூபா தாங்க அக்கௌண்ட்டில் கழிச்சுக்கோங்கன்னு சொல்லி திரும்ப அந்த 50 ரூபாயில் நான் பயணம் செய்தேன். ஸோ அது ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. அதனால் நீங்கள் ஒருவேளை என்னை மாதிரி இந்த மாதிரி சில சூழ்நிலைகளில் உடைமைகளை இழந்திருக்கலாம்.
அல்லது உடைமைகளை இழக்கக்கூடாது என்று ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருப்பவர்களாக இருக்கலாம். எப்படியோ திருடன் ஜாக்கிரதை. என்ன இப்ப இங்க ஆண்டவர் திருடனுக்கு மூன்று பரிமாணங்களை சொல்றார். இந்த திருடன் முதல்ல எதுக்கு வருகிறான்? திருட வருகிறான் அல்லது அல்லதுன்னு சொல்ல முடியாது, பரிமாணம் தானே. திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வாகனத்தில் நிறைய பணம் கொண்டு போறாங்கன்னு வைங்களேன். திருடர்கள் வாகனத்தை நிறுத்தி கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்குறாங்க. இப்போ கொடுத்துட்டா அந்த திருடியதோடு அவங்க வேலை என்ன செஞ்சிருது? முடிஞ்சிருது. ஸோ திருட வந்தாங்க, திருடிட்டாங்க, அதோட முடிஞ்சிடும். இவங்க பணத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னாங்கன்னா அடுத்து என்ன செய்வாங்க? கொன்றுவாங்க. புரியுதா? கொன்றுவாங்க. சரி, அப்படி அவங்க கொல்ல பார்க்கும் போதும் இவங்க சாமர்த்தியமா தப்பிடுறாங்கன்னு வைங்களேன், அந்த காருக்கு பாம் வச்சிருவாங்க. அப்படின்னா என்னது? அழிச்சிடுறது. புரியுது அவங்களுக்கு? இப்ப இந்த சாத்தான் இப்படிதான் நம்மிடத்துல முதல்ல திருட வர்றான். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா அடுத்து என்ன செய்வான் சொல்லுங்க? கொல்லுவான். அதுலயும் நீங்க சாமர்த்தியமா இருந்தீங்கன்னா அழிப்பான். அதனால தான் இந்த திருடனே பலே கில்லாடி. நம்ம சாத்தான்னா ஏதோ பக்கத்து வீட்டுக்காரை மாதிரியே கத்திரிக்காய் சாம்பார் கொடுத்து சரி பண்ணிடலாம். இவனை நீங்க என்ன செய்ய முடியாது. ஒன்னு பேதுரு 5:8 சொல்லுகிறது, நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசானவன். நிறைய பேர் சாத்தானை எதிராளியாவே பார்க்கறது இல்ல, பங்காளியாவே வச்சிருக்கிறோம், கூட்டாளியாவே வச்சிருக்கிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றியும் நம்மை பாதிக்கும்படியான காரியங்கள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குதுங்க. இதெல்லாம் ஏதோ தற்செயலா நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது, நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவனை நீங்கள் கண்களால் பார்க்க முடியாது, அவன் ஆவியாய் இருக்கிறான். அவன் ஒரு நாளும் நன்மை செய்வதில்லை, அவன் தீமை மட்டும்தான் செய்வான். அவனுக்கு சாத்தான் என்று பெயர் இருக்கிறது, பிசாசு என்று சொல்றாங்க, இன்னும் பல பெயர்கள் அவனுக்கு இருக்குது. ஆனா அவன் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல பாதிப்பை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறான். திருட பார்க்கிறான், கொல்ல பார்க்கிறான், நம்மை அழிக்க பார்க்கிறான். ஆகவே இன்னைக்கு நாம் விழிப்படைய வேண்டும். நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிற உறவுகளாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம், நம்முடைய உடைமைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த சாத்தான் கையை வச்சானா நமக்கு வலிக்கும். வலிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் மருந்து போடுறத விட அவன் கையை வைக்காமல் இருக்கிற மாதிரி நீங்கள் ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். இதுதான் சத்தியம். உடமைகளை பறிகொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்கலாம். வாங்கலாமா வாங்க வேண்டாமா? வாங்கலாம். நேத்து கூட ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு, ஒரு சின்ன சொத்து விஷயத்துல ஏமாந்து பெரிய நஷ்டம், பெரிய கஷ்டம், பெரிய மன உளைச்சல், வாழ்க்கை வெறுத்து போயிருச்சு. கிட்டத்தட்ட 3 மாத போராட்டங்கள், ஜபம் 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 ஜபம். இது ஃபோன் பண்ணாரு, பாஸ்டர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டாக அந்த பார்ட்டி செட்டில் பண்ணிட்டாங்க, அந்த நில பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நமக்கு நஷ்டம் இல்லை, இனி கஷ்டம் இல்லை. ஆனால் இந்த 3 மாதம் தூங்கலை, இந்த 3 மாதம் பயம், இந்த 3 மாதம் நல்ல உணவு சாப்பிட முடியலை, எரிச்சல், எத்தனையோ மன உளைச்சல். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் ஆண்டவர் இந்த திருடனை பத்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முன்னெச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. இழந்ததுக்கு அப்புறம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தது இல்ல, 2வது முன்கூட்டியே. அதனாலதான் நிறைய பேரு
வந்ததுக்கு அப்புறம் ஜெபம் பண்ற ஆட்கள் உண்டு, வந்ததுக்கு அப்புறம் உபவாசிக்கிற ஆட்கள் உண்டு, வந்ததுக்கு அப்புறம் தீர்மானம் எடுக்கிற ஆட்கள் உண்டு, நடந்ததுக்கு அப்புறம் பொருத்தனை பண்ற ஆட்கள்லாம் உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முன்கூட்டியே உபவாசிங்க, எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, எப்போதும் ஜாக்கிரதையா இருங்க, தினந்தோறும் வேதத்தை வாசிங்க, எப்போதும் கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க, தேவ சித்தத்தையும் செய்ய, அப்படின்னா நஷ்டமும் வராது கஷ்டமும் வராது. வேதத்துல இருந்து ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த திருடன் எப்படி திருடுறான், எப்படி கொள்றான், எப்படி அழிக்கிறாங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தான், யோபு. நீங்க யோபுவுக்கு சம்பவித்ததெல்லாம் அறிந்திருக்கிறீங்க. சரி, முதல்ல யோபுவிடம் சாத்தான் திருட பார்த்தான். நான் முதல்லயே சொல்லிட்டேன், முதல்ல என்னதான் பண்ணுவான், திருடுறதுக்கு தான் வருவான். யோபுவிடம் திருட பார்த்தான். ஆனா யோபு 1:10 நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் யோபுவை சுற்றி என்ன அடைத்திருந்தார், வேலி அடைத்திருந்தார். அப்ப இவனால் திருட முடியுமா? ஒரு ஆட்டுக்குட்டியை கூட இவனால் என்ன செய்ய முடியல, திருட முடியல. ஒரு வேலைக்காரனை திருட முடியல, அமைச்சிருந்த ஒரு சைக்கிளை கூட திருட முடியல. கர்த்தர் வேலி அடை, நான் உங்களுக்கு சொல்றேன், இதுவரைக்கும் நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம்னா கர்த்தர் நம்மை வேலி அடைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. பல நேரம் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு எதுக்கு ஸ்தோத்திரம்னே விளங்க மாட்டேங்குது. சாத்தான் இன்னும் நம்மகிட்ட எதையும் எடுக்கலன்னா கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். அந்த வேலி ஒரு நாள் இல்லாட்டினாலும் நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமா, கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். சரி, அப்ப திருட முடிஞ்சதா யோபுட்ட? இல்ல. அப்ப இவன் திருட முடியலனா அடுத்து என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க, என்ன செய்வான்? கொல்ல வருவான், யோபுவை கொல்ல பார்க்கிறான். யோபு 1:1 இவனை கொல்ல முடியல, யோபு என்ன செய்ய முடியல, கொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, யோபு 1:1 அவன் பொல்லாப்புக்கு, யோபு எப்படிப்பட்டவனா இருந்தான், பொல்லாப்புக்கு விலகிறவனா இருந்தான், அதனாலதான் கொல்ல முடியல. நாமும் கூட பொல்லாப்புக்கு விலகி வாழ வேண்டும். நம்ம பொல்லாப்புக்கு விலகலைன்னா சாத்தான் ஈஸியா என்ன செஞ்சிருவான், வெட்டிடுவான். யோபு அவன் கொல்ல வரான், ஆனா கொல்ல முடியல. காரணம் என்னன்னா, யோபு பொல்லாப்புக்கு விலகி ஜீவிக்கிறான். சரி, அப்ப அடுத்து என்ன செய்வான் சாத்தான்? அழிப்பான். இறுதியாக அழிக்க முடிவெடுத்தான். ஆனா அழிக்க முடியுமா? உன்னால திருடவே முடியல, என்னை கொல்லவும் முடியலை, பிறகு எப்படி அழிக்க முடியும்? இதுக்கு யார்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறான்? தந்திரமான ஒரு யோசனை. அது தேவனுக்கு ஒரு மான பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி என்ன செய்யறான், போய் பேசுறான். ஆண்டவரும் சாதாரணமா விட்டு கொடுக்க மாட்டாரு. சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு சப்போர்ட்டாவே பேசுவார். ஆனா அவருக்கே ஒரு மான பிரச்சனைனா பாவம், அவரும் என்னதான் செய்வாரு? ஆமா, அவன் என்ன சொல்லி சொல்லிவிட்டான், சும்மாவா உம்மை துதிக்கிறான், சும்மாவா உம்மை சேவிக்கிறான், நீ எல்லாம் கொடுத்துருக்கிறீரு அதனால சேவிக்கிறான், எங்க எடுத்து பாருங்க அப்படின்னு. ஆண்டவருக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அவன் மீச வச்சதுக்கு அர்த்தம் இல்லையப்பா அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்லிவிட்டாரு, சரி நீ எடுத்து பார், தொட்டு பார். அதுக்கப்புறம் தாங்க யோபுவுக்கு ஒரு பயங்கரமான அழிவு வந்தது. ஆகவே இதுல ஒரு எச்சரிப்பு இருக்குதுங்க, தேவன் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறாரா? ஆமா, புரியுதா உங்களுக்கு? எதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறாரு? சாத்தான் வந்து நம்மை அழித்து பார்க்க அழிறப்பரை கொடுத்து என்ன செய்யறாரு, அனுப்புகிறார். ஆகவே ஜாக்கிரதையாயிருங்க, அவைக்குரிய ஜீவியத்திலே ஜாக்கிரதையாயிருங்க. சரி, இப்போ யோபு 1 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு 1 அதிகாரத்துல 13 வசனம், பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது, ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். அப்ப சாய்த்து கொண்டு போனாங்கன்னா என்ன அர்த்தம், திருடினார்கள். நடக்குதா? திருடினார்கள். அடுத்து வேலையாட்களையும் பட்டய கறிக்கினால் வெட்டினார்கள். வெட்டினார்கள் என்ன அர்த்தம், கொலை. அப்ப திருடன் திருட வர்றான்,
கொலை செய்ய வரான். அடுத்து நான் ஒருவன் மாத்திரம் தப்பி உமக்கு அறிவிக்க வந்தேன். அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து அப்ப திருடனா கொலை செய்தான். இப்ப என்ன செய்யறான்? அழிவு, டிஸ்ட்ரக்ஷன், அழிவு. சரி, கீழே வாங்க. 17வது வசனம், அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்க வேறொருவன் வந்து, இப்போ இங்க ஒரு பகுதி நடந்துருச்சு, இன்னொரு பகுதியில் வேறொருவன் வந்து கல்தையர் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். என்ன நடக்குது இப்ப? திருடு. வேலையாட்களை பட்டயக்கரைக்கினால் வெட்டி போட்டார்கள். என்ன நடக்குதுங்க? கொலை. அப்ப ஒருவன் தப்பி உமக்கு அறிவிக்க வந்தேங்களா, இவன் இப்படி பேசி கொண்டிருக்க வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரர் வீட்டிலே புசி திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் நான்கு மூலையிலும், இது என்னது? அழிவு. பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் மேல் மோதியது, ஒரு அழிவு. பேரழிவுன்னு சொல்றாங்கல்ல, இயற்கை பேரழிவு. இங்க ஒரு அழிவை பார்க்கிறோம். அப்ப இந்த யோபுனுடைய வாழ்க்கையில ஸ்பான்டேனியஸா ரெண்டு பெரிய இன்சிடென்ட், ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா திருடு, கொலை, அழிவு. இந்த திருடன் திருடினான், கொன்றான், அழித்தான். யோபு எவ்வளோ பெரிய பரிசுத்தவன், நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆகவே இன்றைக்கு நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இப்போ தேவன் நமக்கு என்ன ஆலோசனை தருகிறார் தெரியுமா? தேவன் நமக்கு என்ன ஆலோசனை, மூணு ஆலோசனை தராரு. ஒன்று, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடாதீங்க. ரெண்டாவது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். மூன்றாவது, பிசாசை துரத்தி விடுங்கள். ஆண்டவர் மூணு ஆலோசனை கொடுக்குறாரு, என்ன ஆலோசனை சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசுக்கு இடம் கொடாதீங்க. ஏன் இடம் கொடுக்குறீங்க? ஆவியானவர் நமக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார். ரெண்டாவது, பிசாசுக்கு என்ன செய்ய? எதிர்த்து நில்லுங்க, அவன் நமக்கு சண்டைக்காரன். மூன்றாவது, பிசாசை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? துரத்த வேண்டும். இதில் இந்த முதல் சத்தியத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். கவனிங்க, தேவன் நம்மை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இரவும் பகலும் உறங்காமலும் தூங்காமலும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? காக்கிறார். ஆனால் நம்ம உறங்கலாம் தூங்கலாம், பிரச்சனை இல்லை, சாப்பிடலாம், ஜாலியாக இருக்கலாம். என்ன, இந்த பொருட்காட்சி வந்திருக்குது, போங்க, ராட்டினத்தில் ஏறுங்க, தில்லி அப்பளம் சாப்பிடுங்க, அப்புறம் வேற என்னது பாரு, போனதே இல்லை. நம்ம ஜாலியாக இருங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடாதீர்கள். சரி, இப்போ பிசாசுக்கு எந்த விதத்தில் நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஐந்து காரியங்களை நான் உதாரணங்கள்லேருந்து நான் எடுத்து சொல்ல போகிறேன், வேதத்திலேருந்து தான். இப்போ பிசாசுக்கு நம்ம எப்படி இடம் கொடுப்போம் பாருங்கள். பல நேரம் நம்ம சிலுவை போட்டுட்டு தூங்குவோம். எத்தனை பேர் சிலுவை போட்டுட்டு தூங்குவீங்க? நல்ல விஷயந்தான். ஆமாம், புது வீட்னா சில பேர் சந்தனத்தில் என்ன செய்வாங்க? சிலுவை போடுவாங்க. ஓகே, நல்ல விஷயந்தான். சில பேர் சிலுவையை செஞ்சே வச்சுருவாங்க. ரைட், ஓகே. ஏன்னா சில நேரம் நம்ம தண்ணி தெளித்து நம்ம என்ன செய்கிறோம்? ஜோம் பண்ணுறோம், இந்த எல்லையில் வரக்கூடாது. அது எல்லாமே நல்ல விஷயம்தான், தப்பு கிடையாது. ஆனால் இந்த சாத்தானுக்கு இடம் கொடுத்தல் என்பது நம்முடைய வீட்டுக்குள்ளேயோ நம்முடைய படுக்கையிலோ கிடையாதுங்க, சிந்தனை மண்டலத்தில், நம்முடைய இருதயத்தில். சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்கிறது எங்கே? இருதயத்தில் அல்லது சிந்தனை மண்டலத்தில். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். சாத்தானுக்கு எந்த ரூபத்தில் இடம் கொடுக்காதீங்க. ஆனால் இந்த ஒரு ஐந்து காரியத்தில் அவன் இடம் பிடிக்க பார்க்கிறான். ஐந்து விஷயத்தில் அவன் என்ன செய்கிறான்? உள்ளே புகுந்து இடம் பிடிக்க பார்க்கிறான். அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம் என்னம்னா, ஆசையின் வழியாக சாத்தான் உள்ளே வருகிறான். நமக்குள்ளே, நம் குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய தொழிலாக இருக்கட்டும், நம்முடைய ஊழியமாக இருக்கட்டும், நம்முடைய சமுதாயமாக இருக்கட்டும், எதன் வழியாய் வருகிறான்? சத்தமாக சொல்லுங்க, ஆசை. ஆசையின் வழியாய் வருகிறான்.
ஆதியாகமம் 3:10-11 வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. ஆதியாகமம் 3:10-11, நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று ஆதாம் சொல்லுகிறான். அப்பொழுது தேவன் ஆதாம்கிட்ட கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? சரியா, இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்ப ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பின், பாவம் செஞ்சிட்டாங்க, செஞ்சு முடிச்சிட்டாங்க. வழக்கமா தேவன் அவர்களை சந்திக்க வர்றது மாதிரி வர்றாரு, மாதிரி இல்ல சந்திக்க வர்றாரு. அந்த காலடி சத்தத்தை கேட்ட உடனே இந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அப்பதான் இவன் சொல்றான், நான் எப்படி இருக்கிறேன், நிர்வாணியா இருக்கிறேன், அதனால நான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன்னு. உடனே ஆண்டவருக்கு என்ன கேள்வி, உன்னை நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் பசியா இருக்கிறேங்கிறேன், நீங்க பசியா இருக்கிறீங்கன்னு யார் சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏய், ஏன் பசி எனக்கு தானே தெரியும். இப்ப ரொம்ப தண்ணி தாகமா இருக்குப்பா, தண்ணி கொடுங்க. பாஸ்டர், உங்களுக்கு தாகமா இருக்குன்னு யார் சொன்னா அப்படின்னா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் இங்க கேட்கிறாரு. அப்படின்னா ஏதோ சம்திங் ராங் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு நீங்க எங்க போய் பார்க்கணும்னா 2:25 போய் பார்க்கணும். 2:25 ஆதாமும் மனைவியும் அவங்க எப்படித்தான் இருந்தாங்க, உடை இல்லாம தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன கிடையாது, வெட்கம் இல்லை. அப்படின்னா அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த நிர்வாணம் வெளியே தெரியல. அதுக்கு என்ன காரணம்னா, அவர்களுக்கு ஒரு மகிமையின் வஸ்திரம் கொடுத்திருந்தார். அந்த மகிமையின் வஸ்திரம் அவங்களுக்குள்ள அவங்க மேல இருந்ததுனால அவர்களுக்குள்ள இருந்த எந்த குறையும் வெளியே தெரியவில்லை. என்ன வஸ்திரங்க, சத்தமா சொல்லுங்க, மகிமையின் வஸ்திரம். இப்ப சாத்தான் எதை கலட்டி விட்டான்? சாத்தான் உங்களுக்கு தெரியுமில்ல எப்படி வந்தான், சர்ப்பம் தந்திரமா இருந்துச்சு, வந்தான் ஏவாளை வஞ்சித்தான். ஓகேவா, தெரியுமா? இவங்க பாவம் செஞ்சோடனே எது கலண்டுச்சு, ட்ரெஸ். இப்போ நமக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏசாயா 61:10 மணவாளன்னா யார், மாப்பிள்ளை ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், சாரி, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். அதுதான் நம்மை நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்துகிறது. சரி, இந்த வஸ்திரத்தை சாத்தான் எப்படி திருடனா, இப்பதான் நம்ம மேட்டருக்குள்ள வரோம். இந்த மகிமையின் ஆடைய ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் இருந்த அந்த மகிமையின் வஸ்திரத்தை எப்படி திருடனா? ஒரு நாள் ஏவாள் அப்படியே வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த சர்ப்பம் டாக்கிங்க்கு வந்தது. அப்போ ரெண்டு பேரும் பேசும்போது தேவன் விளக்கின ஒரு விருட்சம் அங்கே இருந்தது, ஒரு மரம், அதில் ஒரு அழகான பழம் இருந்தது. அந்த சர்ப்பம் கேட்டுச்சு, தோட்டத்தில் இருக்கிற மரங்களின் கனிகள் எல்லாம் புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா, இல்லை, தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தையும் நாங்கள் என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். சரி, நான் கேட்குறேன், ஆண்டவர் இந்த உலகத்தில் எதையுமே நீங்கள் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இல்லை இல்லை, ஆண்டவர் நல்லவரா, ஆண்டவர் நல்லவரா இல்லையா? ஏற்கனவே நம்ம ஆண்டவர் நல்லவர்னு சொல்கிறீங்க. இந்த கிறிஸ்தவங்க மாதிரி ஆசீர்வாதமான ஆட்கள் யாருமே கிடையாது. அதனால தாங்க மற்றவன்னா நம்மளை பார்த்து பொறாமப்படுறான். ஒரு கஷ்டமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. அவ்வளோ ஆசீர்வாதமான நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒன்னே ஒன்றை கர்த்தர் விளக்கி இருக்கிறார், ஒரே ஒரு மரம். இதில் நம்ம எவ்வளோ ஜெனரஸாக இருக்கணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளவோ காரியங்களை நம்ம அனுபவிக்கலாம், 99% இந்த உலகத்தில் நம்ம காரியங்களை அனுபவிக்கலாம். எவ்வளவுதான் நம்ம அனுபவிக்க கூடாது, 1% தான் கர்த்தர் விளக்குகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 1% தானே. ஆனால் இன்னைக்கு பிரச்சனையே எதில் தான் இருக்குது,
நம்ம அந்த ஒரு சதவீதத்தை எவ்வளவா நினைச்சுக்கிறோம்? 99% அந்த ஒரு சதவீதத்தை தான் பார்க்கிறோம் நம்ம. மற்ற 99% கண்ணுக்கே தெரியல. அன்னைக்கும் அதே சிச்சுவேஷன் தான் ஏவாளுக்கு இருந்துச்சு. அப்ப இந்த பழத்தை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நாங்கள் செத்துருவோம். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீ இதை புசித்தால் சாவது இல்லை. நீங்க புசிச்சா என்ன செய்ய மாட்டீங்க? சாக மாட்டீங்க. கேட்க எவ்வளவு இனிமையா இருக்குது. நற்செய்தினா இதுலயா நற்செய்தி? சினிமா தியேட்டருக்கு போனா நீங்க நேரம் அங்கிருந்து பரலோகத்துக்கு போயிடலாம். கரங்குளத்து ஒரு இலையில சொல்லுவோமா? கேட்க எது நற்செய்தியா சொல்லுங்களேன், எது நற்செய்தி? ரெண்டு மணி நேரம் ஜோம் பண்ண வாங்க, கத்த நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இது நற்செய்தியா தோணுதா? சினிமா ரெண்டு மணி நேரம் நம்ம எல்லாரும் சர்ச்சா சேர்ந்து போவோம், கத்த நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நேரத்தை கொடுக்க போகிறார். எது நற்செய்தியா தெரியுது? சொல்ல மாட்டோம் பாஸ்டர், இந்த ரகசியம் பெரியது. பாருங்க, ஆசை வழியாக அவனுடைய உபதேசம் உள்ள போயிருச்சுங்க, அதான் பிரச்சனை. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தின் மேல ஆசை இருந்துச்சுனாலே அதை அனுபவிக்கும்படியான போதனைகளை சாத்தான் மெல்ல உங்கள் காதல கொண்டு வந்து போடுவான். அது உங்களுக்கு தேன் வந்து அப்படியே காதல பாயிற மாதிரி என்ன செய்யும்? கூலா இருக்கும். அது இறங்குறதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சிருவீங்க, அவ்வளவுதான். உடனே அந்த பிரமாணத்தை நிறைவேற்றினால் சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு கதை. என்ன, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. 2 தீமோத்தேயு 4:3 அந்த கடைசி காலத்தை பற்றி ஒரு தீர்க்க தரிசனத்தை பவுல் எழுதுகிறார் பாருங்க. 2 தீமோத்தேயு 4:3, அந்த கடைசி காலத்துல மக்கள் எப்படி இருப்பாங்களாம்? ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். என்ன உபதேசத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இல்ல? ஆரோக்கியமான உபதேசம் மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்னா யாரு? அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை போதிக்கிற போதகர். இதுல நம்பர் ஒன் போதகர் யாரு? சாத்தான். நம்பர் ஒன் போதகர் யாரு? அவன் தானே. சுய இச்சைக்கு ஏற்ற போதகம் பண்ணது யாருக்கு போதகம் பண்ணா? ஏவாளுக்கு. ஏவாளுக்கு என்ன ஆசை? இந்த பழத்தை சாப்பிடணும்னு ஆசை. ஆனா கர்த்தர் என்ன சொல்லியிருக்க? சாப்பிடாத. இப்ப சாப்பிட்டா நீ நல்லா இருப்பேன்னு சொல்றதுக்கு ஒரு போதகர் என்ன செய்யணும்? வேணும். அவர் பொய் போதகம் பண்றாரோ மெய் போதகம் பண்றாரோ அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க விரும்புற மாதிரி பேசுறாரு. ஓகே. ஆனா என்ன கலண்டரம்? டிரெஸ் கலண்டரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எப்படி சாத்தானுக்கு இடம் கூடாமல் இருப்பது? கலாத்தியர் 5:24, இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம். கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவின் உடையவர்கள். எத்தனை பேர் கிறிஸ்து உடையவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களத்தை எத்தனை பேர் கிறிஸ்து உடையவர்கள்? உண்மையாவே வா. நீங்க கிறிஸ்து உடையவர்கள் என்றால் தங்கள் மாம்சத்தையும், எங்க குத்துங்க பார்க்கலாம், மாம்சத்தையும் இதன் ஆசை இச்சைகளையும். எதன் ஆசை இச்சைகள்? இந்த மாம்சத்திற்கு ஏற்ற ஆசை இச்சைகளையும் எங்க அறையணும்? சிலுவையில் அறையணும், சிலுவையில் அறையணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இப்ப நான் ஒரு இந்த குறிப்பில் கடைசியா ஒரு காரியத்தை சொல்ல வரேன். 1 கொரிந்தியர் 6:12 பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 6:12, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. உண்டா இல்லையாங்க சொல்லுங்களேன், உண்டா இல்லையா? இப்ப ஏதோ ஒரு இச்சையான காரியத்தை, தவறான காரியத்தை கண்ணில் பார்க்குறோன்னு வைங்களேன், கண்ணு டப்புன்னு ஆஃப் ஆயில் மாதிரி பொங்கிடுது. பாப்பியலா? பாப்பிகளா? பார்க்க மாட்டோம். ஏதோ ஒரு தீமை இந்த சரீரத்தினால செய்கிறோம், செஞ்சு முடிச்சோன்னு டமால்னு வெடிச்சிருது இந்த சரீரம். செய்விகளா? செய்ய மாட்டோம். ஏதோ ஒரு தீமை அந்த கையால செய்யறோம், அப்படி தொட்டவுடனே ஷாக் அடிச்சு அப்படியே கை அப்படியே கட்டையாயிருது. இப்ப அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு இப்படியே வாரம்,
பக்கத்தில் என்னக்கா கை இப்படி ஆயிடுச்சு, பக்கத்து வீட்டு செல்ஃபோனை வச்சுட்டு போயிட்டா நான் திருடலான்னு எடுத்தேன், கை அப்படி கட்டாயிருச்சு. இந்த அக்கா திருடுமா? திருடுமா? திருடாது. போகக்கூடாத இடத்துக்கு போனா காலில் ஃபுல்லாக சொறியும் சிறங்கும் அப்படியே வந்து சீல் வட்டியும். அப்படியே ஒரு ஆள் வர்றாரு இப்படியே சர்ச்சைக்கு, சாட்சி சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், போன வாரம் போகக்கூடாத இடத்துக்கு போனேன், சொறி சிறங்கெல்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி சாட்சி வந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டைம் தரேன். ஏன்னா பக்தி விருத்தி உண்டாக்குகிற சாட்சினா அதுதான். எது சொறி வந்த சாட்சி? போகக்கூடாத இடத்துக்கு போனேன், எனக்கு என்ன வந்துச்சு? சரி, அப்படின்னா கேட்குற ஜனத்துக்கு என்ன வரும்? பயம் வரும். இப்போ ஒன்றுமே நடக்க மாட்டேங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்க. சரி, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னா எத்தனை பேர் கண் இன்னைக்கு ஆப்பாயில் ஆகிருக்கோம், எத்தனை பேர் காலில் சொறியோடு இருப்போம்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், பார்க்கலாம். ரெண்டு கையும் கட்டையா, கண் எப்படி இருக்கும்? அபாயில். பவுல் சொல்றாரு அதிகாரம் உண்டு, அதனாலதான் இன்னும் ஒண்ணு நடக்கல. உங்களுக்கு அதிகாரம் உண்டு, எதையும் பார்க்கலாம், எதையும் செய்யலாம், எதையும் பேசலாம், எங்கேயும் போகலாம், அதிகாரம் உண்டு. ஆனா பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்து உடையவனா இருக்கிறதுனால எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. ஆசை உண்டுங்க, ஆனா எல்லா ஆசைகளையும் அனுபவிக்க எனக்கு என்ன கிடையாது? தகுதி கிடையாது. நீங்கள் எல்லா காரியங்களையும் கேட்டு பாருங்க. இப்போ ஆசை எல்லாருக்குமே உண்டு, மனுஷனாக பிறக்கிற எல்லாருக்கும். எனக்கு ஆசை உண்டா இல்லையா? உண்டு. உங்களுக்கு ஆசை உண்டா இல்லையா? உண்டு. ஆசை இல்லாதவன் கல்லறைக்கு போக வேண்டிய கேஸு. சரி, ஆசை வரும்போதெல்லாம் நீங்கள் ஒன்ன கேட்டு பார்க்கணும், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு இது தகுதியா? நான் கர்மேல் சபை விசுவாசி, எனக்கு இது தகுதியா? நான் ஒரு தகப்பன், நிறைய தகப்பனா இருக்கீங்க, நான் ஒரு தகப்பன், எனக்கு இது தகுதியா? கேட்டு பார்க்கணும். ஹலோ, அப்பா ஆனதுக்கு அப்புறம் சும்மா சுப்பா மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, தெரிஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. பிள்ளை பிறந்துருச்சா, வளருதா, அது நம்மளை பார்க்குது, அது நம்முடைய ஜெராக்ஸ் காப்பியா தான் வளரும். போன வாரம் கூட ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னார், அவர் கொஞ்சம் வயதானவர், நான் வாழ்நாள் முழுவதும் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் நூற்றுக்கு நூறு நல்ல தகப்பனாக இருக்க முடிஞ்சுதுன்னு நான் சொல்ல முடியாது, ஆனால் என் மனசாட்சியில் என்னால் எவ்வளோ முடியுமோ அப்படி ஒரு நல்ல தகப்பனாக நான் இருந்து என் பிள்ளைகளை வளர்த்தேன். இப்போ அவருக்கு பேர பிள்ளையெல்லாம் இருக்குது, இவருக்கு வயசாயிருச்சு. அவர் சொல்கிறார், என் மனசாட்சிக்கு நான் ஒரு நல்ல தகப்பனாக இருந்திருக்கிறேங்கிறத மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஹலோ அப்பாஸ், சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்பாஸ்லாம், உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் நல்ல தகப்பனாக இருக்கிறீங்களா? அப்போ இளம் வயதில் நம்ம பல நன்மைகளை அனுபவிக்கிறோம், அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் இன்றைக்கி அது தகுதியா? அம்மா மாறே, மம்மா மாறே, பிள்ளை இல்லை, என்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க டிவியில், இன்றைக்கி உங்கள் பிள்ளை இருக்குது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? என் பிள்ளைகள் வளர வளர நான்லாம் இப்போ நியூஸ் கூட பார்க்குறது இல்லை. ஏன்னா போடுறேன் ஒரு ஒரு பயங்கரமான நியூஸ் அவன் சொல்கிறான். நான் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, அவன் சொல்கிற நியூஸ் பயங்கரமாக இருக்குது, எப்படி பார்க்க நான்? ஆனால் அதே இது என் பிள்ளைகள் இல்லாத நேரம், என் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருந்த நேரம் எனக்கு அது ஒரு பொருட்டு கிடையாது, அது ஒரு நியூஸ் கேட்குறேன். ஆனால் இன்னைக்கு அந்த நியூஸை கேட்க எனக்கு தகுதி இல்லை, ஏன்னா எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு. அந்த பிள்ளைகள் நல்லதை கேட்கணும், நல்லதை சிந்திக்கணும், நல்லா வாழணும், நல்லா வரணுங்கிற ஒரு உத்தரவாதம் இருக்கிறதுனால என் மாம்சத்தையும் என் ஆசை இச்சைகளையும் எங்கே அறையிறேன்? சிலுவையில் அறையிறேன். அவன் தான் நல்ல அப்பா. உங்கள் பிள்ளைகளுக்காக இன்னும் எவ்வளோ காரியங்கள் நீங்கள் தியாகம் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு இதில் அக்கறை கிடையாது, பொறுப்பு கிடையாது. அப்புறம் பிள்ளை கடலை கல்லை பருப்பு மாதிரி வருவான், எவ்வளவு அவிச்சாலும் என்ன செய்ய மாட்டான். பிறகு கடைசியில் ரட்சிக்கப்படலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படுறதுக்கு
நீங்க எந்த அளவுக்கு தியாகம் பண்ணியிருக்கிறீங்க பிள்ளைகளுக்காக. ஆகவே நீங்க உங்க பிள்ளைகளுக்காக உங்களுக்கு தகுதி இல்லாத காரியங்களை இழக்க வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும். நான் ஒரு தாய், இது தகுதியா? நான் பல காரியங்களை, நான் ஒரு பாஸ்டர், எனக்கு இது தகுதியான்னு நான் யோசிக்கிறேன். ஆமா, எனக்கு ரொம்ப புல்லட்னா ரொம்ப ஆசை. ஆசையை நீங்க சொல்லலாம், அனுபவிக்க மட்டும்தான் கூடாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வாங்க எனக்கு தேவன் அனுமதிக்கவே இல்லை. என்ன, நான் யாரு? பாஸ்டர். பாஸ்டர், அது எனக்கு தகுதியா? சோ என்னுடைய ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், யோசிக்கிறேன், நான் ஒரு பாஸ்டர், எனக்கு இது தகுதியா? நான் ஒரு இடத்துக்கு போகணும், நான் ஒரு பாஸ்டர், எனக்கு அது தகுதியா? ஒரு நாள் எனக்கு வந்து இந்த சிவகாசியில் சூர்யா காப்பி கடைன்னு ஒன்று இருக்கும், வடைலாம் நல்லா சூடாக போடுவான். ஒரு பகல் நேரத்தில் நான் அங்கே சிவகாசி சைடு போகும்போது அங்கே ரெண்டு வடை சட்னி சாம்பார் ஊற்றி நல்லா பெனஞ்சு அடித்தா நல்லாயிருக்கும். அது சாப்பிட்டுட்டு டீ குடிக்கிறது நல்லது. நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க, நல்லா உயர்ந்தவங்க அந்தஸ்துள்ளவங்கலாம் வருவாங்க. ஒரு நாள் நான் டீ குடிக்க போனேன், போகிற வழியில் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள், ஐயா வணக்கம் அப்படின்ச்சு பொட்டு வச்சிருக்கலாம். நான் யாருங்கிற மாதிரி, உங்கள் டிவியில் நீங்கள் சொல்கிற அந்த கருத்துக்களெல்லாம் கேட்பேன், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, கேட்கும்போதே மனசுக்கு அப்படியே ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு. ஒரு இந்து சகோதரி, சம்மந்தமே இல்லை, என்ன சொல்லுது, எனக்கு அப்போ தான் தெரியும் நான் எதில் வர்றேன்னு, நான் பார்க்கறது இல்லை, அதனால நான் டிவியில் வர்றேங்கிறது எனக்கே தெரியல. எனக்கு அந்த சகோதரியை பார்த்தது வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைந்தது. அன்று முதல் நான் சூர்யா காப்பி பாரை சிலுவையில் அறைந்து விட்டேன். அது ஒரு பொதுவான இடம், டிவியில் பார்த்தவன் டீயோட பார்த்தான்னா. அப்ப நான் யோசிக்கிறேன், அது எனக்கு தகுதியா? அந்த இடத்துக்கு போறது எனக்கு தகுதியா? தகுதியா? ஏன்னா நான் ஒரு பாஸ்டர். ரொம்ப யோசிப்பேங்க. ஆமா, என்னைக்காவது ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட வேண்டியிருக்கோம், ஹோட்டலுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ரொம்ப யோசிப்பேன். அப்புறம் அந்த ஹோட்டல்லேருந்து அடுத்த ஹோட்டல் போய் வாசலில் நின்று ரொம்ப யோசிப்பேன். என் மனைவிட்ட கேட்டு பாருங்க. அப்புறம் ஒரு மூணு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிடாமல் வீட்டுக்கு வந்துடுவோம். இப்போ என்னன்னா, காசு இருக்குது போகலாம், ஆனால் நான் ஒரு பாஸ்டர். நான் உள்ளே போனேன்னே, வாங்க பாஸ்டர் கத்தருக்கு தோத்திரம்னு சாப்பிட்டுட்டு இருக்காள் எழுந்துச்சு நிற்கும், எனக்கு சங்கடமாக இருக்கும், என்னடா ஒரு ப்ரைவசி கூட இல்லையா. அவன் செர்வர் நம்மளை விழுந்து விழுந்து கவனிப்பான், எதுக்குடா கவனிக்கிறான்னா, உங்களை டிவியில் பார்த்தேன் அப்படிங்கிறான். டிவியில் பார்த்தான்னா பெரிய ஆளாக முடியுமா? ஸோ எனக்கு அது இஷ்டம் இல்லை, அது பிடிக்கலை. தகுதியா? தேவ பிள்ளைகளே, இப்போ நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்கிறேன், வாலிபர்கள்லாம் வெளிப்படைங்க. இப்போ நீங்கள் ஒரு டாக்டராக வரணும்னு விரும்புகிறீங்கல்ல, நீங்களே இன்னைக்கு டாக்டராக நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கள். படிக்கிற வயசுலையே நீங்கள் டாக்டர் ஆகணுமா இல்லையா, விரும்புகிறீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, இப்போவே டாக்டர். அப்போ இந்த டாக்டருக்கு இது தகுதியா? ஊரச்சத்துறது தகுதியா? இந்த டாக்டருக்கு படிக்காமல் இப்படி அலையிறது தகுதியா? படிக்காமல் டிவி பார்க்குறது தகுதியா? டைமை வேஸ்ட் பண்ணுறது நீங்கள் அந்த தகுதியை வச்சு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். ஆசைகளை இச்சைகளை சிலுவையில் அரைஞ்சி பாருங்கள், டாக்டர் ஆயிடுவீங்க. நீங்கள் ஒரு கலெக்டர் ஆகணுமா, ஐஏஎஸ் ஆகணுமா, தகுதியானதை இன்றைக்கி செய்யுங்க. மற்ற அதற்கு விரோதமான ஆசை இச்சைகளை எங்கே அறைங்க? சிலுவையில் அறைங்க. டென்த்து படித்து மார்க் எடுத்து, நிறையா மார்க் எடுத்து டெலிவிஷனில் நியூஸ் பேப்பர்லலாம் பேட்டி கொடுக்குறாங்களே, என்ன சொல்கிறான், நைட்டு பகலாக உட்காந்து நாங்கள் என்ன செஞ்சோம், படித்தோங்கிறான். அப்போ அவனுக்கு வேறு ஆசையே கிடையாது, விளையாடணுங்கிற ஆசை கிடையாதா, டிவி பார்க்கணுங்கிற ஆசை கிடையாதா, கிரிக்கெட் பார்க்கணுங்கிற ஆசை கிடையாதா? அவன் சிலுவையில் அரைஞ்சதுனால இன்றைக்கி கத்தர் அவனுக்கு சிங்காசனத்தை கொடுத்துருக்கிறார். ஆசையை சிலுவையில் அறையாமல் சிங்காசனத்தை கனவுல கூட என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. தொழில் அதிபரா இன்றைக்கி நினைங்க, என்றைக்கோ தொழில் அதிபர் ஆவேன் அப்படிங்கிறது சும்மா கனவு கிடையாது. இந்த வயசுலேயே நான் ஒரு தொழில் அதிபர், அப்போ நான் எப்படி பிஹேவ் பண்ணணும்,
எனக்கு என்ன தகுதி? யோசிங்க, நான் ஒரு கேர்சல் லீடரா? நான் சொல்ல, நிறைய கேர்சல் லீடர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையாததுனால தான். ஏன்னா லோக்கல்லே உங்களை பார்க்குறாங்க. அப்போ யூ ஹாவ் டு பிஹேவ் லைக் எ செல் லீடர். லீடர் அதுக்கு என்ன செய்யணும்? நிறைய ஆசை இச்சைகளை எங்கே அறைய வேண்டியிருக்கு? சிலுவையில் அறைய வேண்டும். ஆகவே இந்த மாதிரிங்க நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு எல்லாருமே இருக்கிறோங்க. ஆமாம், தகப்பன் தாய்ங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறோம், ஊழியக்காரன் ஊழியக்காரிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறோம், ஒரு தொழில் அதிபராக இருக்கிறோம், ஒரு பொறுப்புள்ள ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோம், இன்னும் வாலிபர்கள்லாம் இருக்கிறீங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு பொறுப்புக்கு வரப்போறீங்க. எல்லாருமே ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கணும், எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எனக்கு அது தகுதியா? அப்போ சாத்தான் எதன் வழியாக நம்மிடத்தில் இடம் பிடிக்கிறான்? சத்தமாக சொல்லுங்க, ஆசையின் வழியாக. எத்தனை பேர் அவனுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க? எப்படி இடம் கொடுக்காமல் இருப்பது? ஆசை இச்சைகளை எங்கே அறையணும்? சிலுவையில் அறையணும். சரி, இன்னொரு குறிப்பை பார்க்கலாம். எதன் வழியாக இந்த பிசாசு உள்ளே பிரவேசிக்கிறான் என்றால், ஆணவத்தின் வழியாக. எதன் வழியாக? ரெண்டு நாளாகமும் 26:23 ரெண்டு நாளாகமும் 26:23 உசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு, உசியா ராஜா மரணம் அடைந்து விட்டார், ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி, யார குஷ்டரோகி என்று சொல்லி? அந்த மரணம் அடைந்த ராஜாவாகிய உசியா குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவனுடைய பிதாக்கள் அண்டையிலே ராஜாக்களுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணாம அதற்கு பக்கத்தில் ஒரு இடத்தை வாங்கி அதில் அநாத பணமா என்ன செஞ்சாங்க? அடக்கம் பண்ணினார்கள். அப்ப உசியா ராஜாவுக்கு என்ன வியாதி சொல்லுங்க? என்ன வியாதி? குஷ்டரோகம். அதனால அவனுக்கு நேர்ந்தது என்ன? செத்ததுக்கு அப்புறம் பிதாக்களுடைய கல்லறையில் இடம் இல்லை, அது ஒரு அநாத கல்லறையா இருக்குது. நாளை பின்ன எவனாவது போய் இந்த ராஜாக்கள் கல்லறையை பார்த்தா அலங்கரிக்கப்பட்டிருக்கும், ஆனால் அங்கே ஒரு கல்லறை அநாதையா இருக்கும். எல்லாம் கேட்பான், என்னது அது? ஒன்று மட்டும் தனியா இருக்குது, பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா சொல்லுவாங்க, அது ஒரு குஷ்டரோகி. அது ஒரு ஒரு ராஜாவுக்கு இது மேன்மையா? இல்லை. ஆனால் இவனுடைய துவக்கம் எப்படி இருந்தது? இந்த உசியா ராஜாவுடைய துவக்கம் அந்த ஒன்னாவது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, அது 26:1 16 வயதில் அவன் ராஜாவானான். எத்தனை வயசில் ராஜா? 16. ரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவனுடைய முற்பிதாக்கள் காலத்தில் இந்த இஸ்ரவேல் தேசம் இழந்திருந்த பட்டணங்களை எல்லாம் இவன் பிடித்தான். அப்போ சிறு வயதிலேயே யுத்தங்களை செய்து பராக்கிரமசாலியாக இருந்தான். 52 ஆட்சி செய்தாங்க. இன்னைக்கு 5 ஆட்சியை பிடிக்கிறதுக்கு மனுஷன் என்ன கஷ்டப்படுறான்? இவன் 52 ஆட்சி செய்தான். 4 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் நடந்தான். நல்ல விஷயம்ல? 5 வசனத்தில் தான் சொல்லியிருக்குது, கத்தரை தேடின நாட்களில் கத்தர் அவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணினார். இது இன்னும் ரொம்ப நல்ல விஷயம். 8 வசனத்தில் அந்நிய ஜாதிகள்லாம் இவனுக்கு காணிக்க கொண்டு வந்தாங்களாம். எவ்வளோ நல்ல விஷயம். 10 வசனத்தில் ஆடு மாடுகளை வளர்த்தான், வெள்ளாண்மை பிரியனாக இருந்தான். அப்படின்னா என்னன்னா, நிறைய விவசாயம் பண்ணான். ஏன்னா அவனுக்கு சத்துருக்கள் இல்லை. இப்போ எல்லாம் யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்து ஒரு இளைப்பாறுதலான சூழ்நிலைக்கு வந்ததுக்கப்புறம் ஆடு மாடுகள் வெள்ளாண்மை இப்படி ரொம்ப நல்ல வாழ்க்கை, ஆசீர்வாதமான செழிப்பான வாழ்க்கை. 13 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏராளமான யுத்த வீரர்கள் அவனுக்கு இருந்தாங்க. 14 வசனத்தில் வாஸ்து பாருங்க, ஏராளமான யுத்த ஆயுதங்கள் அவனிடத்தில் இருந்துச்சு. எவ்வளோ நல்ல காரியம் இந்த யுசியா ராஜாவுடைய வாழ்க்கையில். 15 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவனுடைய கீர்த்தி பரவிற்று. எவ்வளோ நல்ல விஷயம் உசியா ராஜா, எவ்வளோ நல்ல விஷயம். 16 ராஜாவானா, 52 ஆட்சி செய்தான். அப்படின்னா நல்ல ஆயுசு தான். அது மட்டுமல்ல, யுத்தங்களை பண்ணி பட்டணங்களை பிடித்தான். அந்நிய ஜாதிகள் இவனுக்கு காணிக்கையை கொண்டு வர்றாங்க, யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, ஆயுதங்கள்லாம் இருக்குது. இப்போ இளைப்பாறுதல் இருக்கிறதுனால ஆடு மாடுகள்லாம் வளர்த்து, ஆமாம், விவசாயம்லாம் பண்ணி செழிப்பாக இருக்கு தேசம். 16 வசனத்தில் அவனுக்கு என்ன வந்துருச்சு? அவன் மனம் மேட்டிமையாயிற்று.
அப்ப எதன் வழியாக சாத்தான் உள்ள இடம் பிடிச்சிட்டான், அவனுடைய மேட்டிமை. அதான் அந்த ஆணவ வரிசையில சொன்னேன், ஆணவம் பெருமை அவனுக்குள்ள வந்துச்சு பாருங்க. உள்ள வந்தான், இவன் என்ன பண்ணான், ஆலயத்துக்கு போனான். வழக்கமா போறவன் தான், ஏன்னா இவன் கத்தரை தேடுற ஜாதியில அங்க ஆசாரியர்கள் தான் தூபம் காட்டுவாங்க. தூபம் காட்டுறதுன்னா புரியுதா, புகை காட்டுவாங்கல்ல இப்படி. இது பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல உள்ள ஒரு முறை. ஆசாரியர்கள் தான் தூபம் காட்டுவாங்க. அதுலயும் தேவன் தெரிந்து கொண்ட ஆசாரியர்கள் தான் தூபம் காட்டணும். ஏன்னா நமக்கு மோசை காலத்துல ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குதா, கோராகு தாத்தாம் அபிராம் என்ன சொன்னாங்க, நீங்கள் மட்டும்தான் தூபம் காட்டுவீங்களா, நாங்களும் தூபம் காட்ட மாட்டோமான்னு 250 பேர் தூப கலசத்தை எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் எங்கே தான் செஞ்சு வச்சுருந்தாங்க எல்லாம் தெரில. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், அவர்களை அழித்து போட்டார். பூமி பிளந்து அவர்களை விழுங்கி போட்டது. அப்போ எச்சரிக்கை, இவனுக்கு தெரியும் நியாயப்பிரமாணம் எல்லாம். ஆனால் என்ன செய்கிறான், நேராக தூபத்தை எடுத்துட்டு உள்ளே போனால் வந்து தடுத்தாங்க ஊழியக்காரங்க, ஐயா இது வேண்டாம், இது உமக்கு மேன்மையாய் இராது. ஆனால் அவர்கள் மேல் இவன் கோபம் கொண்டானா. இவன் ராஜா, இவன் என்ன வேணாலும் செய்வான். ஏன்னா சவுல் ராஜா என்ன பண்ணா, ஆசாரியர்கள் 85 பேரை கொன்னே போட்டான். அதனால் இவனுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அதனால் இவன் கோபப்பட்டான். ஆனால் என்ன நடந்தது, திடீர்னு பார்த்தா நெத்தியில் ஒரு குஷ்டரோகம் அவனுக்கு, அப்படி அப்படி இந்த இங்கே இருக்கிற அந்த மாம்சமெல்லாம் அப்படி ஒரு மாதிரி அழுகுது. அப்படியே அழுகணுன்னு அவனுக்கு தெரியாதுல்ல, மற்றவங்களாம் பார்த்த உடனே தீட்டுன்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு அப்படியே வெளியே ஓடிட்டாங்க. அன்னையிலேருந்து ஒரு தனி வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறான். பாருங்க, எவ்வளோ ஒரு வெற்றி முகத்தில் இருந்தவன் தலைகீழாக கீழே விழுந்துட்டான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுக்கு காரணம் என்னது, பெருமை. ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பெருமையினால் அவன் அவனுடைய சுகம், அவனுடைய பதவி, அவனுடைய மேன்மை, சகல ஆசீர்வாதங்களையும் சாத்தான் திருடிவிட்டான். ஆகவே இடம் கூடாமல் இருப்பது எப்படி, யாக்கோபு 4:10 சொல்லுது, கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், கத்தருக்கு முன்பாக என்ன செய்யணும், தாழ்மைப்படலாம். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாம் உங்க கிருபை, ஆண்டவரே எல்லாம் உங்க தயவு. அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருங்க, எல்லாம் உங்க இறக்கம். நீங்க என்ன நேசிக்கிறீங்க, உங்க ஆதரவு இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க, இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏசப்பா நீங்கள் ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நீங்கள் செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி. அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன செய்கிறீங்க, நன்மை செய்கிறீங்க. நீங்கள் இல்லாமல் எனக்கு ஒரு நன்மை இல்லை. இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. அதனால தான் எப்போதும் அவரை உயர்த்துகிற துதி உங்கள் வாயில் என்ன செய்யணும், இருக்கணும். தாவீது இதை துதிச்சுக்கிட்டே இருந்ததுனால தான் அவன் கத்தருக்கு முன்பாக எப்போதும் தாழ்மையாக இருக்க முடிஞ்சது. சவுல் துதிக்கிற மனுஷன் கிடையாது, ஆனால் தீர்க்கதரிசி, நல்ல தீர்க்கதரிசனம் சொல்லுவான், ஆவியில் நிரம்புவான். அதெல்லாம் ரெண்டாவது, ஆவியில் நிரம்புறது தீர்க்கதரிசனம் சொல்கிறதெல்லாம். முதல்ல துதி, எல்லாரும் வாய் தரேன் சொல்லுங்கள், என்னது துதி. எங்க நான் ஒரு 30 செகண்ட் தரேன், 30 செகண்ட் தரேன், கண்ணை மூடி ஏதாவது சொல்லி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம், ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்ணை மூடுங்க, முதல்ல துதிங்க, ஆண்டவரை துதிங்க. ஆண்டவர் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி தாழ்த்தணுமோ நீங்கள் உங்களை தாழ்த்துங்க. ஆமென். எப்படிங்க, எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் சரிங்க, அல்லது தேவன் எவ்வளவு பெரிய தண்டனைய அவனுக்கு கொடுத்தாலும் சரிங்க, ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக வந்தா ஐயா அப்படின்ட்டானா போதும், தாழ்த்திட்டானா போதும், ஆண்டவருக்கு ரொம்ப அவன் மேல என்ன செஞ்சிடும், அப்படியே ஐஸ்கிரீம் உருகிறோம். ஆண்டவர் அவனுடைய தண்டனையை மாற்றுவார், அவன் மேல இருக்க நியாய தீர்ப்பை மாற்றுவார், அவன் மேல ரொம்ப அன்பா இருப்பார். அதுதான் நம்முடைய தேவன். ஆகவே கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துங்க. யோவான் ஸ்நானகன் எப்படி தாழ்த்துறான் பாருங்க, இயேசுவுக்கு முன்பாக யோவான் 3:30 அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லுகிறான். சில ஆலோசனைகளை சொல்றேன், எபேசியர் 5:22 சொல்லியிருக்க, எபேசியர் 5:22, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. அதுதாங்க தாழ்மை. எங்க தாழ்மையா இருக்கிற மனைவிகள்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம், கீழ்ப்படிங்க. இது பிரமாணம் கிடையாது, நீங்கள் உங்களை தாழ்த்துறீங்கிறதுக்கு அடையாளம். நீங்கள் தலைகீழே நின்னாலும் தலையாக முடியாது. என் மனைவி இல்லை, அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், இருந்தாலும் அதை தான் சொல்லுவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ தலைகீழே நின்னாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பாருங்களே. நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லாட்டினாலும் சரி, நீங்கள் தலைகீழே நின்னாலும் தலையாக முடியாது. ஏன்னா தலையா கத்தர் யாரைத்தான் வச்சிருக்கிறார்,
புருஷனை தான் வச்சிருக்கிறேன். ஒருவேளை புருஷன் இல்லைன்னா அந்த புருஷன் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் செய்ய வேண்டியதுக்கான கிருபைகளை மனைவிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்கிறாரே தவிர, தாழ்மை ரொம்ப அவசியம். அதே மாதிரி பிள்ளைகளே, எபேசியர் 6:1 சொல்கிறது, பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட பெற்றோர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிற ரொம்ப கஷ்டமா இருக்குது. பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கீழ்ப்படிதல் தான் தாழ்மையின் அடையாளம். ஆகவே பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானாலும் பெற்றோருக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். பெற்றோருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தணும். பெற்றோரை எதிர்த்து பேசக்கூடாது. பெற்றோரை அசட்டப் பண்ணக்கூடாது. பெற்றோரை ஏளனமாக பேசக்கூடாது. தூஷிக்கக்கூடாது. கர்த்தர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். 1 Peter 5:5 சொல்லுகிறது, இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படி. மூப்பருன்னா யாரு, பெரியாட்கள் எல்லாருக்குமே. சின்னவங்க என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். ஆமா, 1 Peter 2:13 சொல்லுகிறது, மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிங்க. மனுஷருடைய கட்டளைகள் என்ன அர்த்தம், லைசன்ஸ் எடுக்கணுமா, எடுங்க. கவர்மெண்ட்ல ஏதாவது ரூல் போடுறாங்களா, ஃபாலோ பண்ணுங்க. ஒன்வேனா ஒன்வே தான். போலீஸ்காரன் இருந்தா ஒன்வே, போலீஸ்காரன் இல்லைன்னா டூவே கிடையாது. கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக நடந்துக்கோங்க. இதுதான் சரி. 3வது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். நியாயாதி என்னென்ன பார்த்துருக்கோம், ஆசை வழியாக வருகிறான், ஆணவத்தின் வழியாக வருகிறான். இன்னொரு ஒரே ஒரு குறிப்பை மட்டும் பார்த்து நிறைவு செய்வோம். ஆத்திரத்தின் வழியாக வருகிறான். எதன் வழியாக வர்றான், ஆத்திரம். நியாயாதிபதிகள் 14:20 சிம்சோனின் பென்சாதியின் போட்டிருக்கு. நான் பென்சாதினா யார், சிம்சோனின் மனைவி. அவனுடைய தோழரில் அவனோடே சிநேகமாக இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். என்ன 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 செய்யப்பட்டாள், கொடுக்கப்பட்டாள். நடந்த காரியம் என்னது, சிம்சோன் ஒரு பெண்ணை விரும்பினான். திருமணமும் நடந்துருச்சு. 7 விருந்து. அந்த கல்யாணம் பண்ண மனைவிக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க எந்த காலத்திலேயே பாருங்க. ஸோ அதனால் இப்படியெல்லாம் கூடி வந்து எல்லாம் பேசி சந்தோஷமாக இருப்பாங்கள்ல. அப்போ இவன் என்ன செஞ்சான், ஒரு விடுகதை போட்டான். இவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் ஒரு விடுகதை போட்டான். அந்த விடுகதையின் முடிவு என்னென்னா, 7 விடுகதையை நீங்கள் சொல்லிட்டா உங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். நான் சொல்லிட்டா, அதாவது உங்களால் சொல்ல முடியலைன்னா, நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க என்னவா இருக்கும்னு, கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இது இவன் சொந்த அனுபவம், எப்படி அவையும் கண்டுபிடிக்க முடியும். நான் என்ன காலையில் சாப்பிட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியுமா, அது மாதிரி தான். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க தந்திரமா, அந்த அவங்களுக்கு வந்து இவன் மனைவி ஃப்ரெண்டு தானே, வந்து உன் புருஷன்கிட்ட கேளு, நீ கேட்டால் சொல்லு வரல, நீ உன் புருஷன்கிட்ட கேளு அப்படின்னே. இவ வந்து ஒரே நைட்டெல்லாம் நொய் நொய் நொய்ன்னு அழுதுகிட்டே இருக்கிறான். உடனே இவ தாங்க முடியலை. உடனே நம்பி சொன்னான். என்ன நம்புறான், இவா இவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறா, இவ போய் சொல்லியா கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ என்ன செஞ்சிட்டா, என்ன அவங்களுக்காகத்தானே கேட்டா, போய் சொல்லி கொடுத்துட்டான், விடையை சொல்லி கொடுத்துட்டான். 7வது வந்தது. இவன் ரொம்ப கம்பீரமாக காலரை தூக்கி விட்டு, இவங்க என்னத்தை சொல்ல போகிறாங்கன்ட்டு போய் நின்னா சொல்லிவிட்டாங்க. ஆனால் இவனுக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இது என்ன, இது இவனுடைய சொந்த அனுபவம். அப்போ இவனுக்கு திரும்பி பார்க்குறான், இது திருட்டு மொழி முழிக்குது. 6, இந்த பெண் சாதி. அது ஏன் அந்த அந்த ஆவியானவர் ரொம்ப ஏதாவது ஒரு நோக்கத்தோடு தான் எழுதிப்பேன். நான் உபாசம் இருந்தால் அது என்ன நோக்கம்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். எதுக்கு இந்த பெண் சாதினா, ஒருவேளை ஜாதியவே அப்படித்தான் குறிப்பிடறாரு போல, பெண் ஜாதியே இப்படித்தான் இருக்கும். ஏன்னா எங்கேயுமே பெண் சாதின்னு போடலை. சரி, இப்போ இவனுக்கு என்ன நடந்துச்சு, நியாயாதிபதிகள் 14:19 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கீழே வாங்க, கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். இவனுக்கு உடனே பயங்கர கோபம், உடனே பெட்டியை கட்டிட்டு எங்க போயிட்டான், அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டான். வழக்கமா பெட்டியை கட்டிட்டு யார் போவா, இங்க தலைகீழா நடக்குது. இவன் கிளம்பிட்டான். சரி, வீட்டுக்கு போனான்,
போயிட்டு அடுத்த நாளாவது வந்திருக்கணும். கோபம் ஒரு நாளில் என்ன செஞ்சுருக்கணும், தணிஞ்சிருக்கணும். கோபப்படுறது இயல்பு தான், கோபமே படக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா அது வரத்தான் செய்யும், அது இயற்கை, நமக்குள்ளே இருக்கிற இயல்பான ஒரு தன்மை. ஆனால் அந்த கோபம், இவன் அப்படியே அந்த கோபத்தில் ஏழு நாள் இருந்துட்டான். எத்தனை நாள் இருந்தான், ஏழாவது நாள் தான் இவனுக்கு கோபம் தணிஞ்சுது. ஏழே நாள் தாங்க, ஏழு நாள் வாழ்ந்திருக்கான், ஏழு நாள் தனியாக இருந்திருக்கான். இவன் திரும்பி வந்தான், அதுக்குள்ளே இந்த பெண் சாதிக்கு இன்னொரு கல்யாணம் நடந்துருச்சு. இப்போ பாருங்கள், இவனுக்கு இவன் இப்போ இவன் எதை திருட கொடுத்தான், சாத்தான் சிம்சோனுடைய வாழ்க்கையில் யாரை திருடிட்டான், மனைவியை திருடிட்டான். அதுவும் ஆசை மனைவி, நேச மனைவி திருடிட்டாங்க. இவனுக்கு எவ்வளோ மனசு வேதனையாக இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவன் உண்மையாக அவன் மேலே வெறுப்போட போகலை, அவனுக்கு அது பிடிக்கல, அதனால ஒரு கோபம். இவன் ஒருவேளை அடுத்த நாள் வந்திருந்தா மனைவியை காப்பாத்திருக்கலாம், ஒரு ரெண்டு நாள்ல வந்திருந்தா கூட காப்பாத்திருக்கலாம். ஏழு நாள் கோபமா இருந்தா மனைவி இன்னொருத்தனுக்கு வாழ்க்கைப்பட்டாள். நான் உங்களுக்கு சொல்றேன், நான் இதைத்தான் சொன்னேன், ஏதோ உங்க வாழ்க்கையில நடக்கிற இழப்புகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள்லாம் தற்செயலா நடக்குதுன்னு நீங்க நினைக்காதீங்க. எப்படா உங்ககிட்ட இருக்கிறத திருடலாம்னு உங்களை சுத்தி சாத்தான் என்ன செய்யறான், வர்றான். நீங்க இழக்குறீங்கன்னா சாத்தான் திருடிட்டான்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றார், திருடன் ஜாக்கிரதை. இப்ப சொல்லுங்க, இந்த சிம்சோன் எதனால இழந்திருக்கிறான் ஆசீர்வாதத்தை? இந்த சிம்சோன்ட்ட சாத்தான் எதினால் இடம் பிடித்து திருடினான், கோபம். நஷ்டம் யாருக்கு சொல்லுங்க, நான் கோவப்பட்டா சொல்லுங்களேன், நஷ்டம் எனக்கு தான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்ம கோவப்பட்டவொடனே இது வரைக்கும் நான் என்ன யோசித்தேன்னா, கோபம்னா பிளட் ப்ரெஷர் வருது, கோபம்னா ஹார்ட் அட்டாக் வரும், கோபம்னா நிறைய இதை இழக்க வேண்டியிருக்குங்க. ஏன்னா அந்த கோபத்தின் வழியாக, ஆத்திரத்தின் வழியாக சாத்தான் இடம் பிடித்து திருடுகிறான். நிறைய நன்மைகளை அவன் என்ன செய்வான், திருடுவான். ஆகவே கோபம் வருதுல பாஸ்டர், என்ன செய்ய? கோபத்தை அடக்க வேண்டும். கோபத்தை என்ன செய்யணும், அடக்கணுமா வேண்டாமா? இப்போ டைம் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் அடக்கிக்கிட்டு தானே உட்காந்துருக்கீங்க. இதை மாதிரி எப்பயும் அடக்குங்க, என்ன வந்தாலும் கோபத்தை என்ன செய்யுங்க, அடக்குங்க. ஏதாவது கோபப்படுற மாதிரி சூழ்நிலை வந்துச்சா, மூச்சை நல்லா இழுங்க, செய்யுங்க பார்க்கலாம். ஒரு ஓரமாக நின்று செய்யுங்க, அல்லது இவருக்கு ஏதாவது மூச்சு திறனாலும் சொல்லி 108 ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு உள்ளே கொண்டு போய் வச்சுருவாங்க பிறகு. அதனால் எங்கிட்ட தனியாக போயிருங்க, தனியாக போயிட்டு 10 தடவை ஊதுங்க, கோபம் என்ன செஞ்சிடும், அடங்கிடும், அடங்கிடும். இவன் ஒரு கொலை பண்ணிட்டு 40 வருஷம் எக்ஸைல், சரி விடுங்க. அதை அவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, அது கூட பெருசு இல்லை பாஸ்டர், இன்னொன்று பண்ணேன் பாருங்கள். என்ன பண்ண, ஆண்டவர் அந்த கண்மலை மாத்த பேச சொன்னாரா, நான் போய் பொட்டு நான் அடிச்சிட்டேன் டென்ஷன்ல, கடைசியில காணானுக்குள்ளேயே இதுதாங்க ஆயுள் தண்டனை. பக்கத்தில் பார்த்தோம், கோபப்பட்டீங்கன்னா ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும். இவ்வளவு தெளிவான தீர்க்க தரிசனத்தை இதுக்கு முன்னாடி யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்களே. நான் சொல்றது சத்தியம், தண்டனை வந்ததுக்கு அப்புறம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லாதீங்க, ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இவன் ஜோம் பண்ணாப்பில் நான் ஜோம் பண்ணால் பரலவன் போயிடுவானா, கானானுக்குள்ளே போயிடுவானா மோசே? கிடையாது, தண்டனை தண்டனை தான். அதனால் ஆண்டவர் சொல்ல, திருடன் ஜாக்கிரதை, உங்களுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்குறக்குன்னு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறான். அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல தீர்மானங்க, ஆத்திரமே கிடையாது, தோத்திரம் மட்டும்தான். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், இனிமேல் இன்று முதல் உங்கள் குடும்பம் பரலோகம் என்று அழைக்கப்படும். அல்லேலூயா. இனிமேல் எந்த பாத்திரமும் உடையாது என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இனிமேல் யாரும் என்னிடத்தில் பஞ்சாயத்துக்கு வரமாட்டீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். இனிமேல் உங்கள் பிள்ளைகளுக்கு அடி குறைவாக விழும் என்று ஆவியானவர் பேசுகிறார். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நற்செய்தி. சீரியஸாக சொல்கிறேன், ஆத்திரப்படாதீங்க. மூணு காரியம் சொன்னீங்க,
ஆசைப்படாதீங்க, ஆணவப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. ஏன்னா திருடன் ஜாக்கிரதை. எல்லாரும் எழுந்து நின்று நின்று வாமணுமா?